சோ அதை நீங்களே செக் பண்ணிக்கோங்க சோ அதுக்கடுத்து இந்த படத்தோட பேன பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்தோட படத்தோட ரிவியூ பத்திட்டு என்னோட ஒப்பீனியன் பத்தி நான் சொல்லிடுறேன் எல்லாருமே இந்த படத்தை பத்தி சொல்றது இது ஒரு இந்தியன் ஜான்விக் அப்படின்னு தான் ஸோ என்ன கிடையாது நான் ஒத்துக்க வேண்டாம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது ஏன்னா ஜான்விகை பொறுத்தவரும் அப்படின்னா நிறைய கன் ஃபைட்டு தான் இருக்கும் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் வந்து இருக்கு பட் ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இந்த ஒரு படத்தை பொறுத்தவரைக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா ஃபைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கன் மேக்ஸிமம் எல்லா ஃபைட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்டா தான் இருக்கும் கன்னே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மொத்த கதையுமே வந்து பார்த்தீங்கன்னா தான் நடக்குது எனக்கு தெரிஞ்சு ஒன்றா யூபி இருக்கணும் இல்லை மகாராஷ்ட்ரா அந்த ஒரு ஏரியாவில் நடக்கிற ஒரு கதை மாதிரி தான் தெரிஞ்சுது ஏன்னா தாராபி மாதிரியான இடத்துக்கு அமைச்சிருந்தாங்க அதே மாதிரி மும்பை மாதிரியான இடமும் அதுல இருந்தது ஸோ அவங்க ஸ்ட்ராங்காக இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லலைனாலும் நாங்கள் பார்த்தோன்னே தெரியுது கிட்டத்தட்ட இந்த ஒரு ஏரியாவில் நடக்கிற ஒரு கதை மாதிரி தான் இருந்தது ஸோ இதோட கதையா என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப 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 சிம்பிளான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் நீங்கள் நிறைய தமிழ் இதே மாதிரி கதைகளை பார்த்துருக்கலாம் ஸோ ஈவன் அசுரன்லேயுமே கேட்டால் இந்த மாதிரி ஒரு திட்டி கான்செப்ட் இருக்குது ஸோ அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு கதையே தான் அப்படின்னாலும் இந்த படம் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மொத்த மூவியோட ஒரு இந்த குவாலிட்டியிலேயும் அதோட இந்த சினிமோட்டோகிராஃபி அதோட ப்ரெசன்டேஷன் நம்ம கண்ணுக்கு இது எப்படி காமிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அந்த ஒரு விஷயத்தில் இந்த மொத்த படமுமே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி சாப்பிட்றது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபைட்டு அது சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருப்பாங்க எப்படி இருக்குன்னா ஸோ அந்த ஒரு ரிங்குக்கு கீழே இருந்து அப்படியே மேலே பார்த்து எப்படி இருக்கும் ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் வச்சு அப்படியே ஒரு அந்த ஃபைட் சீக்வன்ஸே காமிச்சிருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய இது மாதிரி சூப்பரான ஆங்கிளில் நிறைய சூஸ் பண்ணி இந்த நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் காமிச்சிருப்பாங்க முக்கியமாக ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பர்சன் போயிடும் ஸோ அந்த ஃபஸ்ட் பர்சன்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்ஷன் காமிப்பாங்க ஸோ அது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஆக்சன்ஸ் இதில் காமிக்க ட்ரை பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த பாபி அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொத்த பரத்தோட லீடுன்னு வச்சுக்கலாம் அந்த மங்கி மன்னே வச்சுக்கலாம் ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப ரொம்ப வீக்கான இருப்பான் ஸோ அவனுக்குன்னு ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் போகும் ஸோ அவன் எப்படி இந்த அளவுக்கு மாறுறான் ஸோ அத்தனை பேர் அடிக்கிற அளவுக்கு எப்படி கேப்பபிளாக மாறுறான் ஸோ அப்படிங்கிற ஒரு ஜேர்னி இருக்கும் இந்த மொத்த படத்துலையுமே அதுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் ஒரு ஒன் ஒன் அவர் கடுத்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் சீக்வன்ஸ் வரும் அதுக்கப்புறம் ஒரு ட்ரைனிங் மாண்டேஜ் வரும் சோ அந்த ஒரு பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போகும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த ஒன்றரை ஒரு மணி நேரம் படம் நினைக்கிறேன் சோ அந்த ஒன் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டா போயிடும் டக்கு 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 மூவ் ஆகிட்டே இருக்கும் என்ன நடக்குது நமக்கு தெரியாது நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் தான் அவங்க கதையை சொல்ல ஆரம்பிப்பாங்க அந்த கதை சொல்கிற அந்த இடம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும் பட் அது ஏன்னால் என்ன பொறுத்தவரை அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சொல்கிறாங்க என்ன நடக்குது எதனால் இவ சண்டை போடுறான் அப்படிங்கிறதுக்கான மொத்த காரணமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு தேர்ட்டி தான் இருக்குது ஸோ ஒன்ஸ் அந்த தேர்ட்டி மினிட்ஸ் முடிஞ்சக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீக்குவன்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் முடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த மொத்த படமே முடிஞ்சிடும் ஸோ ஒரு ஷார்ப்பாக வந்து பார்த்திங்கனா டூ ஹவர்ஸ் படம் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருந்தது ஸோ எந்த இடத்துலையும் போர் அடிக்காது ஒரு ஸ்லோ இருக்கு ஒரு லேக் இருக்குது அப்படின்னாலுமே பட் ஆனால் ஸ்லோ அது தேவையான லேக் தான் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் படத்தை சொல்லி படமே புரிஞ்சிருக்காது ஒரு கான்செப்டே இல்லாத ஒரு படமாக போயிருக்கும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் ஸோ மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது ஒரு சில டைனிங் மாட்டேஜே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மியூசிக் வச்சு தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இந்தியாவில் தான் நடக்குது அப்படிங்கிறதுனால எப்பயுமே ஃபாரின் அந்த ஹாலிவுட்லாம் படம் பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் படம்னாவே ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டியூன் வச்சுருவாங்க ஸோ அந்த டியூன் இல்லாமல் அந்த ஒரு சாங்காக ப்ளே பண்ணியிருந்தாங்க நிறைய ரேப் சாங்ஸாக ஸோ அது மாதிரி ஒரு ராக் ஹிப்ஹாப் சாங்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ப்ளே பண்ணியிருந்தாங்க பேக்ரவுண்டில் ஸோ அது எல்லாமே பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அந்த ஹீரோக்கு வில்லனுக்கு அந்த டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே காமிச்சிருப்பாங்க ஸோ நம்ம பாபி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயோ கடைக்கூடியில் ஒருத்தனாக இருப்பான் பட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளாக ஒரு தெரிஞ்ச முகமாக அப்படியே ஒரு அவனுக்கு கீழ ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற மாதிரி நல்லா காமிச்சிருப்பாங்க இவன் வந்து இந்த மொத்த படத்தோட பேனுக்கு காரணமே அந்த வில்லனோட கேரக்டரைசேஷன் தான் ஏன்னா இந்தியனோட பாலிடிக்ஸ் அப்படியே பேசி வச்சிருந்தாங்க அதோட உருவமா அந்த வில்லனா வச்சிருந்தாங்க சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த பேனுமே வந்தது பேக் டு ரிவ்யூ ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல செட் பண்ணிடுவாங்க சோ இவன் இப்படி இருக்கா வில்லன் வந்து அந்த லெவல்ல இருக்கான் இவன் எப்படி போய் அவனை தோக்கடிக்க போறான் அவனை கொல்ல போறான் ஸோ அப்படிங்கிறத ஸ்டார்டிங்ல செட் பண்ணிடுறாங்க சோ அதுக்காக அவன் எடுக்கிற ஸ்டெப்ஸ் ஒவ்வொன்றுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது உங்களுக்கே நம்ம க்யூரியாசிட்டி இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருக்குமே லெவல் வந்து மாரியான ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் இவை எப்படி அவங்களால ரீச் ஆகவானே ஒரு பெரிய கொஷினாக இருக்கும் பட் அது எல்லாமே ஒரு சே நம்புற மாதிரியான ஒரு விஷயமா ப்ரெசென்ட் பண்ணது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இந்த படத்துக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் ஒருத்தர் வருவான் அவனுக்கு பெருசாக எந்த ஒரு ரோல் இல்லைனாலுமே ஒரு நல்ல ஃபஸ்ட் ஹாஃப்க்கு நல்லா கேரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு கேரக்டராக தான் இருந்தான் பட் அவனுக்கு ஒரு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல ஒரு ஜஸ்ட் லைக் தட் மாதிரி காமிச்சிருந்தாங்க பட் நல்லா இருந்தது ஸோ இந்த மொத்த படமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பாபி ஸோ அவனை சுற்றி மட்டும்தான் இருக்கும் மற்றபடி எந்த ஒரு கேரக்டருமே பெருசு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை மற்றவங்கள பற்றி கதை சொல்லணும்னு அவங்க யோசிக்க கூட கிடையாது இவன் ஒருத்தன் இவனை வச்சு மட்டும் நான் கதை சொல்லிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு லைன் எடுத்துகிட்டு இந்த மொத்த படத்துமே எடுத்துருக்காங்க ஸோ அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லனோட அந்த கேரக்டேஷன் காமிச்சிருப்பாங்க ஸோ அவனோட அந்த க்ரோத் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு விஷயமாக பேக்ரவுண்டில் சொல்லிகிட்டே இருப்பாங்க டிவி நியூஸ்லேயோ இல்லை ரேடியோலையோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க பட் ஆனால் விஷுவலாக இருக்காது அதிகமா அதிகமாக மேக்சிமம் இப்படி சொல்கிற மாதிரியே தான் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஹீரோ விசஸ் வில்லன் ஃபைனல் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்புன்னு முடிஞ்சுது ஸோ அந்த ஒரு பாபான்னு ஒருத்தர் அமைச்சிருப்பாங்க அவனை வந்து பாத்தீங்கன்னா மெயின் வில்லனாக வச்சிருந்தாலுமே நமக்கு ஒரு முக்கியமான ஆளாக யாரை வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்க்கு போலீஸ் தான் அந்த ஒரு போலீஸ்காரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவெஞ்சுக்கு ஒரு தூண்டுகோலாக இருப்பான் ஸோ அவனை போடுதல் வச்சு தான் இந்த மொத்த கதையுமே இருக்கும் ஸோ அதனால மேக்ஸிமம் ஆஃப் ஆக்சன் சீரிஸுமே ஏன் வில்லனாவே கொஞ்சம் பயங்கரமான ஆளாகவே அவன் தான் தெரியும் இந்த மெயின் பாபாவை விட இந்த பாபாவை கொஞ்சம் டம்மியாக காமிச்சிட்டாங்க கொஞ்சம் சண்டை போகிற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா ரொம்ப சிம்பிளாக வச்சுருட்டாங்க ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பார்க்கலாம் எந்த ஒரு தப்புமே கிடையாது நான் கூட ட்ரைலரை பார்த்துட்டு ரிலீஜியன் விதமாக ஏதாச்சும் தப்பாக வச்சுட்டாங்களா இருக்குது அதனால தான் பேன் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சேன் ஸோ லிட்ரலி இந்த படம் வந்துட்டீங்கன்னா நம்ம தெலுங்கில் ஹனுமான்னு ஒரு படம் வந்து இல்லை கிட்டத்தட்ட அந்த ஒரு ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் அந்த ரிலிஜியன் அந்த மாதிரியான ரெப்ரசன்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கு கிட்டத்தட்ட அதே ஸ்கேல் தான் அதே அளவுக்கான ரெப்ரசன்டேஷன் தான் இங்கேயும் இருக்கு ஏன் அந்த கதையுமே கிட்டத்தட்ட அதே கதை மாதிரி தான் இருந்தது ஆனால் ஒரு குட்டி சேஞ்ச் அவ்வளோதான் இந்த பேனு காரணம் அந்த ரிலீஜியஸ் மேட்ரு கிடையாது அந்த வில்லனோட மேட்ரு தான் ஸோ கொஞ்சம் பாலிடிக்ஸோ உண்மையாக சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் மேட்ரு ஸோ இந்த படத்தை பார்க்கறதுதான் இருந்தீங்கன்னா தாராளமாக தாராளமா பாருங்க ஸோ இது கொஞ்சம் ஆர் ரேட்டட் தான் கொஞ்சம் எயிட்டின் பர்ஸ் கண்டென்ஸ் நிறையாவே இருக்குது வயலன்ஸுமே அதிகம் தான் ஸோ அதையுமே கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க ஸோ செக் பண்ணி பார்க்குறதா மறக்காமல் பாருங்கள் சைனிங் ஆஃப் பை பிரதர்